கம்மியான டைம்ல டாப் ஆகணுமா? அப்போ இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த குவாட்டல் எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு, நீங்க கண்டிப்பா படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ அதுவும் மேத்ஸ்ல எல்லாம் நமக்கு 1-6 வரைக்கும் இருக்கு சாப்டர். சோ இதுல கண்டிப்பா நமக்கு இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் அந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? சோ நான் என்ன சொல்ல போறேன்னு பாத்தீங்கன்னா, டாப் 10 5 மார்க்ஸ் யூ மஸ்ட் டூ, அதுதான் நம்ம சொல்ல போறோம் சரிங்களா? எஸ் சோ சாப்டர் 1 என்னது? சாப்டர் 1 சிட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன், அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தலாம், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பார்க்கலாம் சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் 1.2 இதுவுமே ரொம்ப மஸ்ட் டூ இந்த எக்ஸாம்பிள் தான் சரிங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த எக்ஸாம்பிள் எந்த கான்செப்ட் பொறுத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸசைஸ் 1.1 எக்ஸாம்பிள் தானே. ஸோ இது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ஸ், அதாவது நீங்கள் யூனியன் இன்டர்செக்ஷன் வச்செல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சிருப்பீங்களா, அதை பேஸ் பண்ண எக்ஸாம்பிள்ஸை ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். அண்ட் இது நீங்கள் ஒரு மஸ்ட் டூ ப்ராப்ளம்னு சொல்லலாம், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் அடுத்த எக்ஸாம்பிள் 1.3 சேம் ஹியர், அது இங்கேயும் நம்மளுக்கு அதே கான்செப்ட் பேஸ் பண்ணி வர்றது தான். ஸோ இதுவும் நீங்கள் போட்டு பார்த்துருங்க ஓகேவா? நவ் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.13 and 1.29. ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், இந்த செட் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் டிஃபைன் எம்ஆர்என் இஃப் m-1, அதாவது இங்கே ஆர்ன்லாம் வருது பார்த்தீங்களா, விச் மீன்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் எதை பேஸ் பண்ண எந்த கான்செப்டை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் செட் அந்த செட் ஆப்ரேஷன்ஸ் படிச்சிருப்பீங்கல்ல ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஸ் கான்செப்ட், அந்த கான்செப்டில் இம்பார்ட்டண்ட்டான எக்ஸாம்பிள் 1.13 and 1.27, இதையும் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா? இல்லை மஸ்ட்டு டூ ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ப்ராப்ளம்ஸ் ஓகேங்களா? நவ் நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1.30, இதுவுமே கொஞ்சம் ரிலேஷன் கான்செப்ட் பேஸ் பண்ண எக்ஸாம்பிள் தான். இந்த ப்ரூவ் தட் சம்மு ஷோ தட் சம்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்தே ஆகணும், பிகாஸ் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரிங்களா? ஈவந்தோ வந்துச்சு அப்படின்னே வச்சுக்கோங்களேன், வருது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தெரியாத ஒரு செம்ம அட்டன் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் தப்பாயிடுச்சோ ஒரு பயத்தில் மார்க்ஸ் லூஸ் பண்ணுறதுக்கு இன்ஃபின் கேஸ் தப்பாயிருந்துச்சுன்னா, ஷோ தட் ப்ரூவ் தட் ப்ராப்ளம் எல்லாம் அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வெரிஃபை ஆகிடும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு அப்பாடா 5 மார்க்ஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைக் திருப்தியாக இருக்கலாம் இல்லைங்களா? அதனால நீங்கள் ப்ரூவ் தட் சம்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், அண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா? நவ் இனி எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். எக்ஸசைஸில் பாருங்கள் 1.1 ஃபோர்த்து சம் வெரிஃபை சம், அதாவது கீழே ஒரு 6 ரிசல்ட்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த 6 ரிசல்ட்ஸையுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. நான் சொன்ன மாதிரி வெரிஃபை ப்ராப்ளம், இதுலேருந்து நம்ம என்ன வேணாலும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெரிஃபைங்கிறனால நம்மளுக்கு வெரிஃபை ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் மார்க்ஸ் கேரண்டியாக கிடைக்கும் இல்லையா? இன்கேஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு லக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்ல, அதனால இது மஸ்ட் டூ ப்ராப்ளம் சரிங்களா? அண்ட் நவ் 1.2 செகண்ட் எக்ஸசைஸில் 5th and 7th ப்ராப்ளம், இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் தாங்க. ஸோ இதில் என்னென்னா அந்த ரிஃப்ளெக்சிவ் சிமெட்ரிக் ட்ரான்சிட்டிவ் ஈக்குவலன்ஸ், ஸோ இந்த கான்செப்ட்ஸ் வச்சு நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா ஆப்ரேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அதனால நீங்கள் இதை கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா? நவ் எக்ஸசைஸ் 1.3 அண்ட் எக்ஸசைஸ் 1.3 எதை பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஆர் டு ஆர் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஓகே, இதில் பாருங்கள் ஜி நாட் ஆஃப் எஃப் எஃப் நாட் ஆஃப் ஜி இந்த மாதிரி இருக்குது இல்லையா? அதாவது இது அந்த காம்போசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ அதாவது எக்ஸசைஸ் 1.3 இல்லை, இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதாக, இதுவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இது வருதோ வரலையோ, பட் நம்ம இது மஸ்ட்டு ட்ரை பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வந்துச்சுன்னா அழகாக ஸ்கோர் பண்ணலாம், 5 மார்க்ஸ் கிடைக்கும் இல்லையா? அதனால இதுவும் மஸ்ட் டூ ப்ராப்ளம், இந்த 10th and 11th ப்ராப்ளம் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.4 இதில் 8th. ஸோ 1.4 எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு, அந்த கர்வ் ட்ரா பண்ணுறது அதுதானே. ஸோ ஃபைண்ட் த கர்வ் y இஸ் ஈக்குவல் டு இந்த ப்ராப்ளமையும் நீங்கள் கர்வ் ட்ரா பண்ணுறது தானே, ட்ரை பண்ணி பார்த்துருங்க. y இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ், ட்ரா y இஸ் ஈக்குவல் டு சைன் மாட் எக்ஸ். ஸோ ஆக்சுவலி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே கர்வ் வரையிறது தான். ஸோ நீங்கள் அது தெரிஞ்சுக்கிட்டீங்க, கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டன் பண்ணி இதுலேயும் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம் ஓகேவா? ஸோ சாப்டர் 1ல எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் எக்ஸசைசஸ் என்னென்ன ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன், அண்ட் எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நான் சொல்லிட்டேன், அதாவது ப்ரூவ் தட் ஷோ தட் இருக்கிறதுலாம் நீங்கள் கண்டிப்பாக அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க. உங்கள் லக் நம்ம எக்ஸாமில் வந்துச்சு அப்படின்னா நம்ம சூப்பர்வா கான்ஃபிடென்ட்டாக எழுதிட்டு நம்மளுக்கு 5 மார்க்ஸ் கேரண்டி அப்படின்னு நம்ம திருப்தியாக இருக்கலாம் இல்லையா? எஸ். ஸோ இதே மாதிரி இன்னும் கொடுத்துருக்க இம்பார்ட்டன்ஸ் எல்லாத்தையும் படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்கள் ஓகேவா? பாய்.
எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் சென்டம் வாங்க முடியுமா? ஆனா எல்லாரும் மார்க்ஸ் கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணலாம். அதுவும் ஷார்ட் டைம்லயே எல்லா சப்ஜெக்ட்லயும் ஹை மார்க் ஸ்கோர் பண்ணனும்னா #centumhacks னு சர்ச் பண்ணி சென்டம் எடுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க.